பூதமும் பலனமும் புடைசூழ பூமியும் விண்ணும் உடன் பொருந்த சீதமும் வெம்மையுமாகி சீருடு நின்ற வெஞ்செல்வர் ஓதமும் காணலும் சூழ்தருவேரை உள்ளங் கலந்திசை யாழெழுந்த வேதமும் வேள்வியும் ஓவா வேட்கள நன்னகராரே. நமஸ்காரம், மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலமறிவோம் பகுதி 576 சிதம்பரம் ஸ்ரீமத் ஆனந்த நடராஜ பெருமானுடைய திருக்கோவில் பற்றி பார்த்துண்டபுரம். நம்ம எல்லாருக்குமே க்ஷேமம் லாபம் அப்படின்னு சொல்லி ரெண்டு அவசியமாக தேவை. அது என்ன சுவாமி, க்ஷேமம் லாபம் அப்படின்னா, க்ஷேமம்னா குறையாதிருத்தல்னு அர்த்தம். நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு வஸ்து குறையக்கூடாது. இப்போ நான் யாராவது வந்து எனக்கு ஒரு 10,000 கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க, எங்கிட்ட நானே சம்பாதிச்சு ஒரு 50,000 சம்பாதிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காசு என்றைக்குமே குறையக்கூடாது. எங்கிட்ட இருக்கிற அந்த 50,000 இருந்துகிட்டே இருக்கணும். இதுக்கு க்ஷேமம்னு பேர். லாபம் அப்படின்னா, இதே 50,000 கொண்டு போய் நான் பேங்க்கில் போட்டேன்னா எனக்கு வந்து அதுக்கு வட்டி வரணும், இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த காசு வந்து ஜாஸ்தியாக இருக்கு, ஜாஸ்தியாக அதிகரிக்கணும். 50,000 வந்து 55,000 ஆகணும், 60,000 ஆகணும், இப்படி வளர்ந்து கொண்டே போகணும். இந்த லாபம் அப்படிங்கிறதுக்கு வளருதல்னு பேர், க்ஷேமம் அப்படிங்கிறது குறையாது இருத்தல்னு பேர். வளர்றதுன்றே இருக்கலாம், இப்போ புதுசாக காசு வந்துட்டே இருக்கலாம், ஆனால் இருக்கிற காசு போயிட்டே இருந்ததுன்னு என்னாகும்? அதனால க்ஷேமமும் முக்கியம், லாபமும் முக்கியம், ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு அவசியம் தேவை. இந்த ரெண்டும் காசில் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள், நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து ஆரம்பித்து நம்ம இருக்கிற இடம், நமக்கு கிடைக்கிற தூக்கம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலுமே நமக்கு பகவான்கிட்ட இருக்கிற பக்தி, புதுசாக பக்தி வந்துட்டே இருக்கலாம் ஆனால் இருக்கிற பக்தி குறையக்கூடாதுல்ல, இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலுமே க்ஷேமம் லாபம் ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியம். சரி, எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, நாம் இன்றைக்கு இரண்டு சிவன் கோவில்களை தரிசிக்க போகிறோம். ரெண்டு சுவாமி இருக்கார், ஒரு சுவாமி க்ஷேமத்தை வழங்கக்கூடியவர், ஒரு சுவாமி லாபத்தை வழங்கக்கூடியவர். முன்னாடியே சொன்னேன்னா இல்லையா, க்ஷேமங்கிறது நமக்கு குறையாமல் இருக்கணும், லாபம் மட்டும் வந்துட்டே இருந்தால் போதாது, இருக்கிற காசும் குறையக்கூடாதுன்னு, இருக்கிற பொருளும் குறையக்கூடாதுன்னு. எனவே க்ஷேமமும் முக்கியம், லாபமும் முக்கியம். க்ஷேமத்தை வழங்கக்கூடியவர் ஒரு சுவாமி, லாபத்தை வழங்கக்கூடியவர் ஒரு சுவாமி, ரெண்டு அழகான சுவாமிகளும், அதாவது பரமேஸ்வரனும் சிதம்பரத்திலே ஆச்சரியமான ஒரே டைரக்ஷனில் பக்கத்து பக்கத்தில், அதாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அழகான ரெண்டு கோவில்களோடு அமைந்திருக்கிறார்கள். அந்த ரெண்டு சுவாமியும் தான் நாம் இன்றைக்கு தரிசிக்கப் போகிறோம். ஆச்சரியமான பலன் அளிக்கக்கூடிய சுவாமி. அதே மாதிரி இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது, அபூர்வமான ரெண்டு கோவில்கள் அழகான இடத்திலே, நல்ல அற்புதமான ஒரு சாந்தமான பிரசாந்தமான இடத்துல ஜம்முன ஆச்சரியமாக உட்காந்துருக்கார் சிதம்பரத்தில். அவள் ரெண்டு பேரையும் தான் நாம் இன்றைக்கு சென்று தரிசிக்கப் போகிறோம். அவளுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன, அவள் ஏன் அங்கே வந்தா, அவள் எப்படி என்ன பலன்களை அளிக்கக்கூடியவர்கள் போன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம். சரி, முதல்ல நம்ம க்ஷேமத்துக்கு வருவோம். முதல்ல அதுதானே முக்கியம், நமக்கு இருக்கிறது என்றைக்குமே குறையக்கூடாது, அதுதானே முக்கியம். அதனால் முதல்ல அதுக்கு வருவோம். என்னன்னா, அழகான கதை, மார்க்கண்டேயன் அப்படிங்கிற ஒரு பக்தனை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். மார்க்கண்டேய மகரிஷின்னு இருந்தார், என்றும் 16 அந்த சுவாமி அந்த அவருக்கு அவர் பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணார். ஏன் அப்படின்னா, அவருடைய 16 அவருக்கு மரணம் சம்பவிக்கும்னு சொல்லி அவருடைய தலைவிதி பிரகாரம் இருந்ததுனால அவர் போய் ஆசையாக பரமேஸ்வரனை கட்டிண்டார். பரமேஸ்வரா என்னை காப்பாற்று, ரக்ஷி, யமன் என்னை துரத்திண்டு வரான்னு சொல்லி பரமேஸ்வரன் ஆசிரியமாக லிங்கஸ்வரூபத்தை கட்டிண்டார். யமன் வந்து ஆணவத்தால் தன்னுடைய பாசக்கயிற்றை மார்க்கண்டேயன் மீது வீசுறான். நீ என்ன பரமேஸ்வரனை கட்டிண்டா என்ன, யாரை வேணாம் போய் கட்டிக்கோ, என்ன எடுக்கிறத நான் எடுத்துதான் செய்வேன், என்ன உயிர் எடுக்கிறது என்னோடய வேலை, நான் கண்டிப்பாக உயிர் எடுத்தே தீருவேன் சொல்லி மார்க்கண்டேயனுக்கு மேலே பாசக்கயிறை போடுறான். வெகுண்டெடுந்தார் பரமேஸ்வரன் அந்த இடத்துல, சிவலிங்கத்தை பொழந்துண்டு மேலே வந்தார். ஏண்டா என்னுடைய பக்தனையாக போய் இது பண்ணுற, அந்த பாசக்கயிறு என் மேலே வேற விழுறது சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோபத்தோடு உருவத்தை எடுத்துண்டு கால சம்ஹார மூர்த்தியாக யமனை சம்ஹரித்து மொத்தத்தையும் காலன்கிற ஒரு ஒரு வஸ்துவே இல்லாத மாதிரி மார்க்கண்டேயனுக்கு அனுகிரகம் பண்ணி என்றும் 16 அப்படிங்கிற அனுகிரகத்தை பண்ணினாருங்கிற கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கும் திருக்கடையூர் ஆச்சரியமான கும்பகோணத்து பக்கத்தில், இன்னும் கொஞ்சம் கடற்கரை ஓரமாக போனேன்னா திருக்கடையூர்னு சுவாமி க்ஷேத்திரம் இருக்குது. திருக்கடையூரில் இன்றைக்கும் அபிராமி அம்பிகா சமேத காலசம்ஹார மூர்த்தியாக அமிர்தகடேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோட திருக்கடையூரில் சுவாமி இருக்கார்.
காலனை சம்ஹரித்த இடம் அதுதான். காலனை சம்ஹரிச்சுட்டு ஓகே ஒரு எல்லாமே போயிடுறது கம்ப்ளீட்டாக காலனுடைய வேலைகள் எல்லாம் பரமேஸ்வரன் பார்க்கறது. இது இது வரைக்கும் தான் நம்ம எல்லாருக்கும் கதை தெரியும். இதுக்கப்புறம் நமக்கு தெரியாது என்ன அப்படின்னா மறுபடியும் காலனை உயிர்ப்பிச்சு கொடுத்துடுறார் யமதர்மராஜன், மறுபடியும் உயிர்ப்பிச்சு கொடுத்துடுறார் பரமேஸ்வரன். அது ஒரு வேற க்ஷேத்திரத்தில் பண்ணி அனுகிரகம் பண்ணிடுறார். ஆனால் உயிர்ப்பிச்ச யமனுக்கு அவன் இழந்த பதவியை எங்கேயுமே கொடுக்கல. இப்போ யமன் இருந்தான் யமதர்மராஜன்னு சொல்லி அவனுக்கு ஒரு பதவி, யமன்கிற ஒரு பதவி கொடுத்துருக்கார் பரமேஸ்வரன். அந்த பதவியை வந்து உயிர்களை அந்தந்த நேரத்தில் எடுக்க வேணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தர்மத்தின்படி இருக்கக்கூடிய ஒரு பதவி யமனுக்கு கொடுத்துருக்கார். அந்த பதவியை வந்து அவன் துஷ்பிரயோகம் பண்ணதுனால பரமேஸ்வரன் சம்ஹாரம் பண்ணிட்டார் அவனை. சரி, சம்ஹாரம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் யமன் இறந்து விட திரும்பவும் யமனுக்கு உயிர்ப்பிச்சு கொடுத்துற உயிர்ப்பிச்சை கொடுத்து யமனை மறுபடியும் வந்து உயிர்ப்பிச்சு கொடுத்துட்டார் பரமேஸ்வரன். இதுவா இதுவரைக்கும் நடந்தது. ஆனால் அந்த யமனுக்கு உயிர்ப்பித்த யமனுக்கு பதவியை எங்கேயுமே பரமேஸ்வரன் வழங்கலை. அப்போ யமதர்மராஜன் என்ன பண்ணுறான்னா தனக்கு இழந்த பதவி மீண்டும் கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஊர் ஊராக திரிஞ்சு கடைசியில் ஒரு அசரீரி வாக்கு சொல்கிறது, இந்த மாதிரி சிதம்பரத்துக்கு போ, அங்கே ஒரு ஆச்சரியமான சிவலிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி பூஜை பண்ணு, அந்த சுவாமியை போய் நீ பூஜை பண்ண அப்படின்னா உனக்கு இழந்த பதவி மீண்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல சிதம்பரத்துக்கே யமதர்மராஜன் வரான். வந்து அவனுடைய திசையான தெற்கு திசை, சிதம்பரம் வந்து நடராஜ பெருமானே தெற்கு நோக்கி தான் இருக்கார், யமனுடைய திசைன்னு பார்த்தேனாலுமே தெற்கு திசை தான். அந்த தெற்கு திசையில் சிதம்பரத்தினுடைய எல்லையிலே ஆச்சரியமான ஒரு ஒரு மடுவின் கரையிலே, ஒரு பெரிய தீர்த்தம், ஒரு குளத்தின் கரையிலே அழகான ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி பூஜை பண்ணுறான் யமதர்மராஜன். அந்த சுவாமிக்கு யமேஸ்வரர் அப்படின்னு பெயர். சிதம்பரத்தில் 43 சிவலிங்கங்களை பார்த்துட்டு வரும். இன்னொருத்தனை சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னா யாராவது இந்த எபிசோடு ஃப்ரெஷ்ஷாக கேட்டால் தெரியும் அவளுக்கு. சிதம்பரத்தில் 43 சிவலிங்கங்கள் இருக்குது நடராஜ பெருமானுடைய திருக்கோவிலை சுற்றி. எப்படி நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும்போது 8 சிவலிங்கம் பார்க்குறோமோ அந்த மாதிரி சிதம்பரத்தில் 43 சிவலிங்கங்கள் இருக்கிறது. அந்த 43 லிங்கங்களில் நம்ம வரிசையாக ஒவ்வொன்றால் பார்த்துட்டு வரோம். 9 லிங்கங்கள் பார்த்தோம். இன்றைக்கு 10வது லிங்கம் இப்போ பார்க்க போகிறது. யமன் வழிபட்ட லிங்கம் நம்மளுடைய சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுடைய கோவிலுக்கு தெற்கே ஊரினுடைய எல்லையில் அழகான ஒரு சிவலிங்கமாக மத்தியந்திரேஸ்வரர் அப்படிங்கிற இன்றைக்கு பெயரோடு விளங்குகிறார். ஒரிஜினலாக பார்த்தேன்னா யமேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோடு யமன் வழிபடுறான். அந்த யமதர்மராஜனுக்கு அங்கே பிரத்யட்சமாகி அவன் இழந்த பதவியை மீண்டும் அருள்கிறார் பரமேஸ்வரன். அதாவது இழந்த பதவியை வந்து மீண்டும் அருள்கிறார் அப்படின்னா க்ஷேமம் தானே, தனக்கு இருக்கிறது என்றைக்குமே போகக்கூடாது. இப்போ யமதர்மராஜனுக்கு இருந்ததும் எடுத்தோம், இருந்த பதவி மறுபடியும் போனதுனால அதை திரும்பியும் மீட்டு கொடுத்து மறுபடியும் இருக்க தக்க வச்சிருந்தார் பரமேஸ்வரன். யமதர்மராஜனுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த க்ஷேமத்தை வழங்கக்கூடிய சுவாமி ஆச்சரியமான மத்தியந்திரேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோடு இருக்கார். ஏன் சுவாமி எனக்கு மத்தியந்திரேஸ்வரர்னு பேர் வந்ததுன்னா முன்னாடியே இதை பார்த்துருக்கோம். வருதுனோம் பதஞ்சலி மகரிஷி, அது சாரி வியாகரபாத மகரிஷிக்கு வந்து மாத்தியந்திரர்னு ஒரு பேர் இருக்கு. அந்த வியாகரபாத மகரிஷியோட அப்பா தகப்பனாருக்கு மத்தியந்திரர்னு பேர், மத்தியந்திர முனிவர்னு பேர். அவர் இந்த யமன் வழிபட்ட இதே சிவலிங்கத்தை அவரும் வழிபடுறார். எதுக்கு அப்படின்னா மோட்சத்தை கிடைப்பதற்காக. யமன் லிங்கத்தை வழிபட்டால் மோட்சம் கிடைக்கும். மோட்சம்னா ஏதோ சாவுங்கிறது கிடையாது, பரமேஸ்வரோட கைலாசத்தில் நித்தியவாசம் பண்ணுறதுக்கு பாக்கியம் தான் சொல்லணும் ஓகேவா. அதனால வந்து மோட்சம் கிடைக்கணுங்கிறதுக்காக மத்தியந்திர முனிவர் ஒரு சிவலிங்கத்தை, அந்த யமன் வழிபட்ட அதே சிவலிங்கத்தை போய் வழிபடுறார். அதனால மத்தியந்தினர் பூஜை பண்ணதுனால இந்த சுவாமிக்கு இன்னைக்கு இன்றைய நாட்களில் பெயர் வந்து மத்தியந்திரேஸ்வரர் அப்படின்னு பெயர் இருக்கு. ஒரிஜினலாக பார்த்தேன்னா யமேஸ்வரன் இருக்கு. எங்கே இருக்கு அப்படின்னா இந்த கோவில் வந்து சிதம்பரத்தில் தெற்கு வழியாக நீங்கள் நுழைஞ்சேன் அப்படின்னா அந்த மெயின் ரோடு இருக்கும் போலயோ ஈசிஆர் ரோடு இருக்குல்ல, அந்த ரோட்லேயே வந்து புலிமடுன்னு ஒரு தீர்த்தம் இருக்கு. இது வந்து நடராஜ பெருமானுடைய தச தீர்த்தங்களில் ஒன்று. தச தீர்த்தம்னா நடராஜருக்கு 10 தீர்த்தங்கள் விசேஷமாக சொல்லப்படுறது, புராணங்களில் 10 தீர்த்தம் சொல்கிறது. அதுக்கு புலிமடுன்னு சொல்லி ஒரு தீர்த்தம் இருக்குது. பெரிய மடு இது, பெரிய அழகான ஒரு 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 என்ன தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர். அது பெரிய ஒரு செமி சர்க்கிள் வடிவத்தில் பெருசாக நீளம் பிரம்மாண்டமாக இருக்கும். இன்றைக்கே இது இவ்வளோ பெருசு இருக்குன்னா அந்த காலத்தில் இன்னும் பெருசாக இருந்ததுன்னா நிறைய தீட்சர்கள்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். அதை அந்த காலத்தில் இன்னும் பெருசாக இருந்ததுதான் இந்த குளம். அந்த புலிமடு அப்படிங்கிற தீர்த்தத்தில்
கரையில் ஆச்சரியமான ஒரு சிறு கோவிலாக மத்தியந்தனேஸ்வரருடைய திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. நான் அந்த கூகுள் மேப்ஸ்லேயும் போடுறேன். இதை பற்றி நான் ஆல்ரெடி எபிசோடில் சொல்லியிருக்கேன், சிதம்பரத்தில் கேட்டுன்னு வரவாளுக்கு தெரியும். இது இந்த மத்தியந்தனேஸ்வரர் சன்னதி, அழகான ஒரு அழகான சன்னதி. அந்த இடத்துல சுவாமி வந்து மத்தியந்தனேஸ்வரங்கிற பேரில் லிங்கஸ்வரூபமாக இருக்கார். பக்கத்திலேயே மங்களாம்பிகைன்னு சொல்லி அம்பாள் இருக்கா. இதில் ஒன்று விசேஷம் பாருங்கோ, யமனோடு சம்பந்தப்பட்ட க்ஷேத்திரங்கள், உயிர் சம்பந்தப்பட்ட க்ஷேத்திரங்கள் அத்தனையிலையுமே அம்பாளுக்கு மங்களாம்பிகைன்னு தான் பேர். இன்னைக்கு திருக்கடையூரில் போய் நம்ம அபிராமின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, இது ஒரு அமிர்தகடேஸ்வரருக்கு பத்னியாக அபிராமி இருக்கா. காலசம்ஹாரமூர்த்திக்கு பத்னியாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மங்களாம்பிகை தான் இருக்கா. சுருட்டப்பள்ளியில் போய் அந்த பள்ளி கொண்டீஸ்வரர்னு சுவாமி வந்து இது சாப்பிட்டாரோன்னோ, விஷம் சாப்பிட்டாரோன்னோ, அந்த விஷம் சாப்பிட்ட சுவாமியுடைய பத்னி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களாம்பிகை. உயிர் சம்பந்தமான விஷயங்கள் திருமங்கலக்குடியிலே மங்களாம்பிகைன்னு தான் பேர். உயிர் சம்பந்தமான விஷயங்கள், யமன் சம்பந்தமான விஷயங்களில் அம்பாளுடைய பேர் முக்காவாசி நேரம் மங்களாம்பிகைன்னு தான் இருக்கும். மங்களத்தை அருள்பவராக தான் இருக்கும். அப்போயே தெரியறதா, யமன் வழிபட்ட லிங்கத்தை என்னமோ போனால் அந்த பக்கம் போனாலே வந்து ஏதோ ஷாவுங்கிற மாதிரி நினச்சி பேசின்றப்படாது, ஓகேவா? அதனால் யமன் வழிபட்ட லிங்கத்தில் அம்பாளுடைய பெயர் வந்து மங்களாம்பிகை, மங்களத்தை வழங்கக்கூடியவளாக தான் இருக்கா. அப்படி ஆச்சரியமான மங்களாம்பிகை சோழர் காலத்து திருக்கோவில் இது. என்ன அப்படி என்ன விசேஷம், ஏன் சோழர் காலத்து திருக்கோவில் அப்படின்னு கேட்குறேன்னா, இந்த கோவிலில் ஒரு கல்வெட்டு இருக்குது. இந்த கோவிலில் நிறைய கல்வெட்டு இருக்குது. இந்த கோவிலே வந்து மறுபடியும் புனருத்தாரணம் பண்ணி ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த கோவிலை ஒரு தடவை நன்னா பார்த்து இந்த கோவிலை சுற்றி அகழ்வாராய்ச்சிகள் பண்ணி இந்த கோவிலை மறுபடியும் புனருத்தாரணம் பண்ணணும். இன்னும் இந்த கோவிலை நல்லா பெருசாக்கணும். தீட்சிதர்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த கோவிலை மறுபடியும் வந்து ஒரு பெரிய பெரிய லெவல் கோவிலை ஆக்கணும். ஏன்னா இந்த கோவில் கீழே புரஞ்சுன்றிருக்கு. நிறைய கல்வெட்டுகள் கீழே மறைஞ்செடுத்தோ, தளம் மேலே ஏறெடுத்தோ, நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த கோவிலை சுற்றி. அது எல்லாத்தையும் நீக்கி இந்த கோவில் மறுபடியும் பழைய புலிவோடு இருக்கக்கூடிய, பழைய படசோடு புது புலிவோடு இருக்கணும். அந்த மாதிரி இந்த கோவில் விளங்குறதுக்கு நம்ம எல்லாரும் அரும்பாடு பண்ணணும். அது ஒன்று விஷயம். ஏன்னா சாக்ஷாத் யமன் பூஜை பண்ணியிருக்கார், வியாகரபாதர் பூஜை பண்ணார், வியாகரபாதரோட அப்பா பூஜை பண்ணார். இந்த கோவில் இன்னொரு விசேஷம் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இந்த மத்தியந்தனேஸ்வரர் கோவிலில் ஒரு கல்வெட்டு இருக்குது. என்னென்னா, நம்மளுடைய நரலோக வீரன் ஒரு சிற்றரசன் இருந்தான் பார்த்தேல, அந்த நரலோக வீரன், இது சோழர் காலம், இது வந்து கிட்டத்தட்ட குலோத்துங்கன் டைம் இது, அந்த நரலோக வீரன் இந்த கோவிலை வந்து கல் கோவிலாக எடுப்பிக்கிறான். அதாவது செங்கல் தளியாக இருந்த அந்த கோவிலை கல்லாக மாற்றுறான். அப்போ அந்த கோவிலில் அவன் போடும் பொழுது சுடலை அமர்ந்தான் திருக்கோவில்னு சொல்லி இந்த கோவிலை வந்து மென்ஷன் பண்ணுறான். அதாவது சுடலைனா சுடுகாடுன்னு அர்த்தம். சுடலை அமர்ந்தார் அப்படின்னு இந்த சுவாமிக்கு பேரே. சுடுகாட்டில் அமர்ந்தார், ஆப்வியஸாக நம்மளுடைய இவருடைய யமன் வழிபட்ட கோவில்களோடு இருக்கிற இடம் பார்த்தேல் அப்படின்னா அநேகமாக மோஸ்ட் ப்ராபப்ளி சுடுகாடாக தான் இருக்கணும், இடுகாடாக தான் இருக்கணும். இப்போ பரமேஸ்வரன் வாழ்ற ருத்ர பூமி அது, அவ்வளோ ஆச்சரியமான இடம் அது. அந்த ருத்ர பூமியில் பரமேஸ்வரன் இருக்கார். சுடலை அமர்ந்தார் திருக்கோவில்னு சொல்லி தான் இந்த கோவிலுக்கு பெயரையே யார், நம்மளுடைய நரலோக வீரன் மென்ஷன் பண்ணுறான். இன்றைக்குமே தொல்லார்வாழ் தில்லை சிற்ற தில்லை சுடலை அமர்ந்தார் திருக்கோவில் கல்லால் எடுத்தமைத்தான் காசினியில் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த கல்வெட்டு போகிறது. ஆக மாதத்தில் இந்த கோவிலை நரலோக வீரன் கல்லால் எடுப்பிக்கிறான். சோழர் காலத்து கோவில், அம்பாள் அவ்வளோ அழகு, நாள் புறம் பார்த்துட்டே இருக்கலாம். அதில் விசேஷம் என்ன தெரியுமோ, ரொம்ப பக்கத்தில் பார்க்கலாம். நீங்கள் எந்த கோவிலையும் இவ்வளோ பக்கத்தில் அம்பாளை தரிசனம் பண்ணி எனக்கு தெரியாது. நீங்கள் அம்பாள்கிட்டருந்து அப்படி கை நீட்டினா அம்பாளை தொட்டுடுவேன். அந்த மாதிரி ஒரு சன்னதியில் அம்பாள் அப்படியே பக்கத்தில் இருக்கா, அவ்வளோ அழகாக இருப்பா, பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகு சோழர் காலத்து அம்பாள், கிட்டத்தட்ட 800-900 வருஷம், அதுக்கு மேலேயே ஜாஸ்தியாக இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ அழகான ஒரு அம்பாள் அங்கே இருக்கா சுவாமி, அதே ஆச்சரியமாக. இந்த இடத்துக்கு போனாலே ஒரு மனசாந்தி ஏற்படும். இந்த கோவில் வாசலில் புலிமடுன்னு ஒரு தீர்த்தம் இருக்கு சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த புலிமடு தீர்த்தத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, இறந்தவர்களுடைய அஸ்தியை இங்கே கரைக்கிறார்கள். அதாவது இறந்தவாளை வந்து எரிச்சிருவாளோன்னு, அந்த எரிச்ச சாம்பலையும் அந்த எலும்புகளையும் இங்கே கொண்டே கரைக்கிறா. இதில் விசேஷம் என்னென்னா, இந்த ஒரு தீர்த்தத்தில் மட்டும்தான் எலும்பு கரையுமா. எலும்புங்கிறது எப்பொழுதுமே நம்மளுடைய தரையில் உடைச்சா கூட அப்படியே இருக்கும். இப்போ மம்மியெல்லாம் எடுக்கிறா பாருங்கோ, அந்த மாதிரிலாம் எலும்பு வச்சு தான் ஆராய்ச்சி பண்ணுறா. எத்தனையோ வருஷங்கனாலும் எலும்பு அப்படியே இருக்கும். எலும்பு கரையிறது, எலும்பு தேயறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனால் இந்த குளத்தில் கரைச்சா எலும்பு கரையுமாம். அந்தளவுக்கு விசேஷமான குளமாம் இது, புலிமடுன்னு பேர்.
ஆக்சுவலாக நடராஜாவுடைய தசதீர்த்தம்ங்கிறது இதுக்கு பக்கத்தில் இருக்கிற குளமாகத்தான் இருந்திருக்கணும். ஏன்னா அஸ்தி கரைக்கிற இடத்துல வந்து அவ இது பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அதாவது தீர்த்தவாரி பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியல. ஒருவேளை அப்படி ஒரு வழக்கம் இருந்திருக்கலாம், எனக்கு அதுவும் தெரியல. இந்த குளத்துக்கு இன்னொரு விசேஷம், இந்த புளிமடுக்கு இன்னொரு விசேஷம் என்னென்னா, நம்மளுடைய சிதம்பரம் இது சபாநாத புராணம் சொல்கிறது, ஹேம சபாநாத புராணம், இந்த குளத்தில் தான் நந்தனார் ஸ்நானம் பண்ணிட்டு நடராஜாவை தரிசனம் பண்ணாருங்கிறது அதுவும் விசேஷம். நடராஜ் நந்தனார் வந்து சிதம்பரத்துக்குள்ளே நுழையலாமா போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்த பொழுது இந்த குளத்தில் மூழ்கி எழுந்துட்டு அதுக்கப்புறம் அக்னியில் குளித்து எழுந்துட்டு அதுக்கப்புறமா நடராஜரை வந்து தரிசனம் பண்ணுன்னு சொல்லி தான் நடராஜர் வந்து கனவுல சொன்னாராம் தீட்சிதர் எல்லாருக்குமே. அதனால் ஃபஸ்ட்டு நந்தனார் குளித்த ஆச்சரியமான ஸ்தலம், அது ஆச்சரியமான குளம் இது. அவ்வளோ விசேஷமான குளத்தினோடு சேர்ந்து அமைஞ்சிருக்க இந்த அழகான கோவில். இந்த கோவிலை பற்றி இன்னும் நிறைய சொல்லலை, ஏன் அப்படின்னா இந்த இதை பற்றி நான் டீட்டெயில்டாக முன்னாடியே பேசியிருக்கேன், அந்த எபிசோடில் கேட்டுக்கிறோம், அதில் கேட்டுக்கோங்க. ஆனால் மத்யந்தினேஸ்வரர் மிக பிரசித்தியானவர், ரொம்ப ரொம்ப அதாவது கருணை வரப்பிரசாதி. இவர் யமனுக்கே இழந்த பதவியை கொடுத்தார் அப்படின்னா வேலை வாய்ப்புகள் சம்மந்தமாக இருக்கிறவா, அதே சமயத்தில் வந்து தனக்கு எப்போவுமே செல்வமோ என்ன விஷயமா இருந்தாலும் நிலச்சிருக்கணும், க்ஷேமம் இருக்கணும்னு நினைக்கிறவா இந்த சுவாமியை போய் தரிசனம் பண்ணணும், முன்னோர்களுக்கு நல்கதி அடையணும்னு நினைக்கிறவா, பித்ரு சாபங்கள் இதுலேருந்து அதுலேருந்து நீங்கிறதுக்காக நம்ம நமஸ்காரம் பண்ணுறவா, இது எல்லாருமே இந்த சுவாமியை நமஸ்காரம் பண்ணலாம். குறிப்பாக இந்த சுவாமி எல்லாருக்கும் நல் அருளையும் குறிப்பாக மோட்ச சாம்ராஜ்யத்தையும் கொடுக்கக்கூடியவர், அப்படிப்பட்ட சுவாமியை நம்ம வணங்கிப்போம் அப்படிங்கிறது க்ஷேமத்துக்கு முடிஞ்சது. இதுக்கு சொல்லியே 15 நிமிஷம் ஆச்சு. இங்கேருந்து லாபத்துக்கு போகலாமே சுவாமியா, லாபம் சட்டுன்னு சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, இந்த மத்யந்தினேஸ்வரர் கோவில் இருந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் நம்ம கிழக்கு நோக்கி போகணும் அப்படின்னா உசுப்பூர் அப்படின்னு ஒரு ஊர் கிடைக்கும். இதை பற்றி நான் கூகுள் மேப்பில் போடுறேன். உசுப்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இது என்ன சுவாமி உசுப்பூர் அப்படின்னா, இதுவும் சிதம்பரத்தினுடைய தெற்கு எல்லையாகத்தான் விளங்குகிறது. இதுதான் ஆக்சுவலாக சிதம்பரத்தினுடைய ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ். உசுப்பூரில் வந்து ஒரிஜினலாக சிதம்பரத்தை தெற்குலேருந்து தான் உள்ளே வருவோம், நடராஜரை தெற்குல தான் நோக்கியிருக்கார். அப்போ தெற்குலேருந்து உள்ளே நுழையும் போது பார்த்தேன் அப்படின்னா, இந்த உசுப்பூர் அப்படிங்கிறதான் முதல்ல வரும். இங்கே பாவாடராயன் பரதேசியப்பன் கோவில்னு சொல்லி ஒரு அழகான கோவில் இருக்குது, யாருன்னா ஐயனார் கோவில். சாஸ்தா இருக்கார் சிதம்பரத்தில், 8 சாஸ்தா இருக்கார் நம்மளுடைய நடராஜர் கோவிலை சுற்றி. அதில் முதல் சாஸ்தா இங்கே தான் இருக்கார், உசுப்பூரில் தான் இருக்கார். இன்றைக்கு சாஸ்தா கோவில்கள் அப்படின்னாலே ரொம்ப பிரசித்தியான கோவில்கள் அப்படின்னா சிதம்பரம் பெல்ட்டில் நிறைய இருக்குது. அதில் விரலுட்டு என்ன ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா உசுப்பூர் எண்ணலாம். அந்தளவுக்கு முக்கியமான சாஸ்தாவாக இங்கே சாஸ்தா இருக்கார். இப்போ சாஸ்தா நம்ம பார்க்க போகிறதில்ல, அதை பற்றி தனியாக எபிசோட் பார்ப்போம். சாஸ்தா கோவிலுக்கு பக்கத்தில் வந்தேன் அப்படின்னா கைலாசநாதர் கோவில்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சுவாமி ஒரு கோவில் இருக்க, அழகான தீர்த்தம், தீர்த்தக்கரையில் அழகான ஒரு கொடிமரம், கொடிமரத்தோடு சேர்ந்து அழகான ஒரு கோவில். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிதம்பரத்தில் 43 கோவில்களில் கொடிமரத்தோடு அமைஞ்சிருக்கிற ஆச்சரியமான சிவன் கோவில் ஒன்றே ஒன்று அப்படின்னா இந்த உசுப்பூரில் இருக்கிற சிவன் கோவில் தான். இந்த சுவாமி தான் லாபத்தை வழங்கக்கூடியவர். யாருக்கு சுவாமி லாபத்தை வழங்கினார் அப்படின்னா அர்ஜுனனுக்காக வழங்கினார். இதில் ரெண்டு கதை சொல்கிறான். என்ன அப்படின்னா, அர்ஜுனன் வந்து நம்மளுடைய கதை தெரியும், நம்ம சட்டம் நம்ம தெரிஞ்ச கதைங்கிறனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். என்ன அப்படின்னா, மகாபாரதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் அப்படிங்கிற அஸ்திரம் தேவைப்படுறது மகாபாரதத்தில். அந்த பாசுபதாஸ்திரத்தை எப்படி வாங்கலான்னு கிருஷ்ணன்ட கேட்கும்பொழுது கிருஷ்ணன் சொல்கிறார், சாக்ஷாத் பரமேஸ்வரன்ட்ட மட்டும்தான் அந்த பாசுபதாஸ்திரம் இருக்குது, நீ அதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வந்தால் தான் நீ போரில் வெற்றி பெற முடியும்னு சொல்ல, அர்ஜுனன் கைலா யாத்திரையை மேற்கொண்டு சாக்ஷாத் பரமேஸ்வரனை நோக்கி தபஸ் பண்ணி பாசுபதாஸ்திரத்தை வாங்குறார். நமக்கு இது எல்லாருக்கும் தெரியும், அர்ஜுனன் தபஸ் பண்ணுறார், அர்ஜுனனை சோதிக்கிறதுக்காக சுவாமி வந்து பன்றியை ஒன்று மூகன்னு சொல்லி ஒரு பன்றி ஒன்று இருக்குது அசுரன், அந்த பன்றி அர்ஜுனனை அட்டாக் பண்ண வரும்போது சுவாமி அந்த இடத்துல வேடன் கிராதனாக தோன்றி அந்த பன்றி மேலே வந்து அம்பெய்கிறார். அதே சமயத்தில் அர்ஜுனனும் ஏன்னா க்ஷத்ரியனும் இல்லையோ, க்ஷத்ரியங்கிறதுனால அம்பு வில்லோடு தான் உட்காந்து தபஸ் பண்ணுறான். எப்போவுமே தபஸ் பண்ணுறப்ப அம்பு வில் வச்சுக்க மாட்டான். ஆனால் அர்ஜுனன் வந்து அம்பு கிருஷ்ணன் சொல்லி அனுப்புறாரு, அம்பு வில்லோடு உட்காந்து தபஸ் பண்ண அர்ஜுனான்னு. எதுக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கெலாம் உனக்கு காரணம் உனக்கு தெரியும், நான் இப்போ எதுவும் சொல்லலைன்னு சொல்லிட்டு பல வருஷமாக தபஸ் பண்ணுறான் அர்ஜுனன். ஆனால் அம்பு வில்லோடு சேர்ந்து தபஸ் பண்ணும்பொழுது அந்த பன்றி வர விஷயம் இந்த இவனுக்கு அர்ஜுனனுக்கு தெரியறது. உடனே பன்றியை நோக்கி அம்பு வைக்கிறான், ரெண்டு பேரோட அம்பும் பன்றியை அட்ட சைட்டில் தொலைக்கிறது.
உடனே சுவாமி வந்து இந்த அந்த அம்பு வந்து என்னுடைய அந்த பன்றி என்னோட அம்பு பட்டு தான் வந்து தொலைச்சது அப்படின்னு சுவாமி சொல்றார். கிராதனா வர பக்கத்திலே அம்பாலும் வந்து ஒரு வேட பெண்மை, கிராதன்னா வேடன் அர்த்தம், வேடான் வேடுவனாக பெறும் சுவாமி வரார். வேடுவச்சியாக அம்பாள் வரா, கூடவே சேர்ந்து ஆயிரக்கணக்கான வேடர்களும் வேடுவச்சிகளும் வரா. இதெல்லாம் மகாபாரதத்தை சொல்லியிருக்கு, நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது. சுவாமி அம்பாலும் வர மாதிரி தான் டிவியெல்லாம் காமிப்பான். ஆனால் பக்கத்திலே ஆயிரக்கணக்கான வேடுவர்கள் வேடுவச்சிகள் பூதகணங்கள் எல்லாருமா சேர்ந்து கீழே வருது பூலோகத்துக்கு. அந்த மாதிரி வரும்பொழுது பன்றியை பார்த்து இது யார் கொண்ட பன்றிங்கிறது ரெண்டு பேருக்கு சண்டை வருது, அர்ஜுனனுக்கும் சுவாமிக்கும். அர்ஜுனன் பரமேஸ்வரனை காண்டீபத்தால், காண்டீபம்னு சொல்லப்படக்கூடிய அவனுடைய வில்லால் அடிக்கிறான். அதாவது எந்த பரமேஸ்வரன் மேலே புஷ்பங்களாக பொழிஞ்சு அவருக்கு தங்க புஷ்பங்களால் புஷ்ப பூஜை பண்ணணுமோ அந்த பரமேஸ்வரனை காண்டீபத்தால் அடிக்கிறான். அடி வாங்கின பரமேஸ்வரன் திரும்பவும் அர்ஜுனன் அடிக்கிறார். ரெண்டு பேருமா சேர்ந்து அடி ரெண்டு பக்கமும் பயங்கரமாக அடி விழருது. அர்ஜுனன் மூர்ச்சையாகி கீழே விழறான். அப்போ தான் பூஜை பண்ணிட்டு இருந்த பரமேஸ்வரன் பக்கத்தில் விழுந்த உடனே அது அங்கேருந்து எழுந்து தனக்கு பக்கத்தில் இருந்த புஷ்பத்தை தூக்கி அந்த சிவலிங்கத்து மேலே போடுறான். அந்த சிவலிங்கத்து மேலே போட்ட புஷ்பம் பார்த்தேல அப்படின்னா அந்த வேடனுடைய தலையில் வந்து இந்த புஷ்பம் உட்காந்துருக்கு. ஆஹா, வந்தவர் பரமேஸ்வரன் தெரிஞ்சு நேராக போய் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்குறான். பரமேஸ்வரன் அந்த இடத்துல பாசுபத அஸ்திரத்தை கொடுத்து விட்டு மறைந்தார் அர்ஜுனனுக்கு. இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிரார்த்தா ஜூனியம்னு சொல்லிட்டு ஆச்சரியமான ஒரு 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 காவியத்தை காளிதாசன் எழுதியிருக்கான். கிரார்த்தா ஜூனியம் ரொம்ப 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 பிரம்மாண்டமான ஒரு அழகான ஒரு புஸ்தகம் அது. அதை அவசியம் படிக்கணும், சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. அதனுடைய அழகு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கிரார்த்தனுக்கு ஆச்சரியமான அந்த வேடனாக வந்த அந்த சுவாமி வந்து பாசுபதாஸ்திரம் கொடுத்து மறையிறார். இது வந்து நடந்தது திருவேட்களம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர், சிதம்பரத்துக்கு பக்கத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அண்ணாமலை யூனிவர்சிட்டி பக்கத்தில் போனீங்கன்னா பாசுபதேஸ்வரர் கோவில்னே பேர். சுவாமிக்கு அந்த பாசுபதம் கொடுத்த அந்த சுவாமி அங்கே தான் இருக்கார். அந்த திருவேட்களம் அப்படிங்கிற அந்த ஊரில் தான் வந்து இது நடந்ததாக சொல்லப்படுறது. இது சிதம்பரத்துலேருந்து பக்கத்தில் இருக்குது. இந்த திருவேட்களத்துக்கு போகிறதுக்கு, இப்போ ரெண்டு கதை சொன்னேன், இப்போ ரெண்டு கதை இருக்குதுன்னு சொன்னேன்னு இந்த திருவேட்களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கே உட்காந்து தபஸ் பண்ணால் நமக்கு பாசுபதாஸ்திரம் கிடைக்கும்னு தெரியலையேன்னு சொல்லி அர்ஜுனன் வந்து ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி பூஜை பண்ணதாகவும், இந்த இடத்துல எங்கே இந்த உசுப்பூர் கோவிலில் உட்காந்து பூஜை பண்ணதாகவும், அந்த இடத்துல சுவாமி கைலாசநாதராக தோன்றி அர்ஜுனா இங்கேருந்து திருவேட்களம் போ, அங்கே வந்து உனக்கு பாசுபதாஸ்திரம் கிடைக்கும்னு சொல்லி அனுகிரகம் பண்ணதாக ஒரு கதையும், ரெண்டாவது கதை என்ன சொல்றது அப்படின்னா திருவேட்களத்தில் பூஜை பண்ணி அந்த இது கிடைச்சதோன்னு பாசுபதாஸ்திரம் கிடைச்சதோன்னோ அதை வாங்கிட்டு வர அர்ஜுனன் திரும்ப ஊருக்கு போகிற வழியில் ஐயோ என்னவா தான் நம்ம சுவாமியை இப்போ அப்படி தப்பு பண்ணிட்டோமே, அடிச்சிருக்கப்படாதே, எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டோம்னு சொல்லி அந்த பாவத்துக்கு நிவர்த்தி தோஷ அந்த பாவ தோஷ நிவர்த்திக்கு வேண்டி அங்கே ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி அர்ஜுனன் பூஜை பண்ணதாகவும், பரமேஸ்வரன் இந்த இடத்துல பிரத்யட்சமாகி அர்ஜுனா கவலைப்படாத நான் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன் ஒன்று அப்படின்னு சொல்லி ஆற அர்ஜுனனை தழுவிண்டாராம் இந்த இடத்துல. அப்படி ஒரு கதையாகவும், ரெண்டு கதை, அதாவது ஒன்று பாசுபதாஸ்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதையாகவும், வாங்கின அதுக்கப்புறம் ஒரு கதையாக ரெண்டு கதைகள் சொல்லப்படுறது. இந்த இடம் ஏதோ ஒன்று அர்ஜுனன் பூஜை பண்ண லிங்கம் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த இடத்துல அழகான ஒரு இடம் உசுப்பூர்னு ஒரு இடம். இந்த உசுப்பூர் இன்றைக்கும் சிதம்பரத்தினுடைய தெற்கு எல்லையிலே அந்த உசுப்பூர் பாவாடராயன் பரதேசியப்பன் கோவில்னு சொல்லுவாள். பாவாடராயன் அந்த சாஸ்தாவுடைய கோவிலுக்கு அருகிலேயே கைலாசநாதர் கோவிலாக இருக்கிறது. இதுவும் சோழர் காலத்து கோவில். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு இந்த கட்டுமானம் சோழர் காலத்து கட்டுமானம் கிடையாது, ஆனால் துவஜஸ்தம்பத்தோட ஒரு அழகான தீர்த்தத்தோட அழகான ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த வந்து சோழர் காலத்து கோவில், இன்றைக்கு வந்து கட்டுமானம் இல்லை. ஆனால் இதில் விசேஷம் என்னென்னா இந்த கோவிலுடைய இந்த கோவிலேயே ஒரு அங்கங்கே சோழர் கால சிற்பங்கள் உடைந்த சிற்பங்களாக கிடைக்கிறது. சுவாமி மூலவர் மூலஸ்தான லிங்கம் வந்து சோழர் கால திருமேனி. பக்கத்திலே அம்பாள் நிற்கிறா அர்ஜுனனுக்காக அனுகிரகம் பண்ண, அந்த அம்பாளும் பக்கத்திலே நான்கு திருக்கரங்களோடே, இன்றைக்கு காமாட்சின்னு நினைக்கிறேன் பேர், அவளுக்கு என்னன்னு சட்டுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் சுவாமி கைலாசநாதர்னு பேர் மாறிடுத்தும். ஆனால் ஒரிஜினலாக வந்து இது கைலாசநாதர் கிடையாது, இவருக்கு வந்து அர்ஜுனேஸ்வரர்னு தான் பேர் இருந்திருக்கு. அர்ஜுனேஸ்வரருக்குடைய பக்கத்தில் அம்பாள் வந்து அழகாக நான்கு கைங்களோட பாஷாங்குஷத்தோட ஜம்முன அபயவரதகசத்தோட பிரம்மாண்டமாக பெரிய அம்பாளாக நிற்கிறா. இந்த கோவிலை பிரகாரமாக சுற்றி வளம் வளன் வந்தேன் அப்படின்னா ஒரு மேடையில் ரெண்டு ரெண்டு ரிஷிகள் இருக்கிற மாதிரி ரெண்டு ஸ்லாப் இருக்கும். இது வந்து தட்சிணாமூர்த்தியினுடைய மீதி எச்சம். இந்த கோவிலோட ஒரிஜினல் தட்சிணாமூர்த்தி எங்கே போனார்னு தெரியல, சோழர் காலத்து தட்சிணாமூர்த்தி இருந்திருக்கார்,
காணாமல் போயிட்டார். ஆனால் அந்த தட்சிணாமூர்த்திக்கு பக்கத்தில் இருக்கிற நாலு ரிஷிகள் இருப்பானோ, சனக சனந்தன சனாதன சனக்குமார்கள் நாலு ரிஷிகள் இருப்பானோ, அவர்களுடைய உடஞ்ச பகுதிகள் அந்த இடத்துல இருக்கு. முக்கியமாக இந்த கோவிலில் தான் ஜேஷ்டாதேவி கிடைக்கிறா. ஜேஷ்டாதேவிங்கிறவ ஒரு காலத்தில் மிகவும் பிரசித்தமான ஒரு தேவத்தையாக, அமங்கலத்தை போக்கவல்ல தேவத்தையாக, அதாவது நமக்கு அமங்கலங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு தேவத்தைக்காக வழிபடுறதுக்காக ஜேஷ்டாதேவி யமதர்மராஜனோட சேர்ந்து, பக்கத்தில் சனீஸ்வரனோட சேர்ந்து, நான் மூணு பேருமா சேர்ந்து உட்காந்து வச்சு ஒரு சின்ன ஒரு சிற்பம் இந்த கோவிலில் கிடைக்கிறது. ஜேஷ்டாதேவியோட சிற்பம் கிடைக்கிறது இந்த கோவிலில், சப்த மாத்திரர்களுடைய சிற்பங்கள் கிடைக்கிறது இந்த கோவிலில். அதே மாதிரி இங்கேருந்து பக்கத்தில் இந்த சாஸ்தா கோவிலுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க, சாஸ்தா கோவிலோட, அதாவது உசுப்பூர் இந்த பாவாடராயன் பரதேசியப்பன் கோவில், அந்த கோவில் வாசலில் பார்த்தீங்க அப்படின்னா மாபெரும் சூரிய பகவானுடைய ஒரு சிற்பம் கிடைக்கிறது. சோழர் காலத்து சூரிய பகவான் கிடைக்கிறார், சோழர் காலத்து நந்தி கிடைக்கிறது. இதெல்லாம் இந்த கோவிலோடது. இந்த கைலாசநாதர் கோவிலோட சிற்பங்கள்லாம் அங்கே போய் உட்காந்துட்டுருக்கு, சாஸ்தா கோவிலில் போய் உட்காந்துட்டு. ஆக மொத்தத்தில் இது எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய சோழர் காலத்து கோவிலாக இந்த உசுப்பூர் சிவன் கோவில் இருந்திருக்கு. இன்றைக்கு அப்படி இல்லை, புது கோவிலாக கட்டியிருக்கா. ஆனால் இன்றைக்கு பார்த்த இந்த 243 இந்த சுவாமி தான் வந்து லாபத்தை வழங்கக்கூடியவர். ஏன் அப்படின்னா, அர்ஜுனனுக்கு பாசுபராஸ்திரம், அர்ஜுனனுக்கு எவ்வளவோ ஆயுதங்கள் இருந்தது, அவனுக்கு க்ஷேமமாக தான் இருந்தான். ஆனால் புதுசாக ஒரு கொடுத்தார் ஒன்றும் பாசுபதம் அப்படி ஒரு ஆயுதத்தை கொடுத்தார் ஒன்றும், அதனால அது கிடைக்கிறதுக்கு அருள் பண்ணதுனால இந்த சுவாமி லாபத்திற்குரிய சுவாமியாக இருக்கிறார். அவசியம் அடுத்த தரம் சிதம்பரம் போறவா இந்த உசுப்பூரில் இருக்கிற இந்த சிவன் கோவிலையும் அவசியம் வழிபடணும். இந்த பக்கத்திலேயே மத்தியந்தினேஸ்வரங்கிற சுவாமி தெற்கில் உள்ள சிதம்பரம் என்ட்ரன்ஸ் ஊருக்குள்ளே நுழைய முன்னாடியே நுழைஞ்ச உடனேவே புலிமடுங்கிற தீர்த்தக்கரையில் அவரும் இருக்கிறார். கொஞ்சம் அந்த இடத்துல விசாரிச்சுட்டு போங்கோ, அவசியம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இந்த இதுக்காகவே ஒரு தரம் சிதம்பரம் போய் க்ஷேம லாபங்களை வழங்கக்கூடிய ஆச்சரியமான ரெண்டு சுவாமியை பார்க்கணும். இதோட தெற்கு திசையில் இருக்கக்கூடிய மூன்றாவது லிங்கத்தையும் பார்த்துட்டோம். மொத்தமாக இது வரைக்கும் நம்ம 11 லிங்கம் பார்த்துருக்கோம். முதலேந்து ஆரம்பித்து கேட்டுன்னு வரணும். இது வந்து பகுதி 7வது எபிசோட், 43 லிங்கங்களில் பகுதி 7 இந்த எபிசோட். இந்த வரிசையாக பார்த்துட்டே வரணும். இதையும் அவசியம் நம்ம எல்லாரும் இந்த ரெண்டு சிவலிங்கங்களையும் வழிபட்டு நற்கதி அடையணுங்கிறது நம்ம எல்லாருக்கும் பிரார்த்தனையாக. இன்றைக்கு இந்த சிவலிங்கங்கள் அத்தனையுமே நல்ல பூஜையிலையும் இருக்குது. அந்த பூஜையில் இருக்கிற சுவாமியையும் நல்லா வழிபட்டு நம்ம மேலும் மேலும் நல்ல ஒரு அபிவிருத்தி அடையணும்னு சுவாமி அம்பாவை பிரார்த்தனை பண்ணி இன்றைக்கு அமைவோம். மேலும் நாளை சந்திப்போம்.